வருஷத்துக்கு அப்புறம் உலக அழகியா இந்திய பெண் ஒருத்தவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. 2017 அழகி போட்டி நவம்பர் 18 சீனால நடந்திருக்கு. இதுல பல்வேறு நாடுகளை சேர்ந்த 108 அழகிகள் இந்த போட்டியில கலந்துக்கிட்டாங்க. இந்த பிரம்மாண்டமான அழகி போட்டியில ஹரியானாவை சேர்ந்த 20 மனுஷி சில்லர் இந்த போட்டியில கலந்துகிட்டதோடு 2017 உலக அழகியா தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இந்த இயரோட ஸ்டார்டிங்கில் மிஸ் இந்தியா 2017 போட்டியில் 29 மாநிலங்களை சேர்ந்த பெண்மணிகள் கலந்துக்கிட்டாங்க. இதிலையும் மனுஷி சில்லர் வின் பண்ணியிருக்காங்க. மனுஷி சில்லரோட அப்பா டாக்டர் மித்ரா பாசு சில்லர். இவர் டிஆர்ஓபியில் சயின்டிஸ்டாக இருக்கார். அம்மா நீலம் சில்லர் நியூரோ கெமிஸ்ட்ரி துறையின் பேராசிரியராக இருக்காங்க. டெல்லி சென்ட் தாமஸில் பள்ளி படிப்பை முடித்த இவங்க இதய அறுவை சிகிச்சை மருத்துவர் ஆகணும்னு மருத்துவத்துறையை செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஹரியானாவில் இருக்க மெடிக்கல் கல்லூரியில் படிச்சுட்டு வராங்க. உலக அழகி போட்டியில் கலந்துக்கணும்னு ஆர்வத்தில் ஒரு வருட படிப்பை தற்காலிகமாக நிறுத்தியிருக்காங்க. இவங்க ஒரு குச்சிப்புடி நடன கலைஞரும் கூட. அப்பப்போ ஓவியமும் வரையிறது பிடிக்குமா. தினமும் யோகா பயிற்சி, 8 தூக்கம், தூங்கிறதுக்கு 2 முன்னாடி செல்போன் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது, 1 3 தண்ணி குடிக்கிறது, இதுதான் இவங்களோட ஃபிட்னஸ் சீக்ரெட்டுன்னு சொல்கிறாங்க. உலக அழகி போட்டியில் ஒரு பகுதியாக பியூட்டி வித் எ பர்பஸ் அப்படிங்கிற தலைப்பில் ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக மனுஷி எடுத்துக்கிட்ட தலைப்பு மாதவிடாய் காலத்தில் சுகாதாரம் பற்றி கிட்டத்தட்ட 20 கிராமங்களுக்கு போய் விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக ப்ராஜெக்ட் சக்தின்னு ஒரு அமைப்பை உருவாக்கி இந்தியா முழுக்க இதுவரைக்கும் 5000 பெண்களுக்கு சிகிச்சையும் அளிச்சிருக்காங்க. உலக அழகி பட்டம் என்றதுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. உங்கள் சாதனையால் இந்தியா பெருமிதம் கொள்கிறதுன்னு ட்விட்டரில் அவரோட கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. 17 அப்புறம் இந்தியா பெண் ஒருத்தவங்க உலக அழகி பட்டம் பெற்றதை அனைவரும் வாழ்த்தி வரவேற்றிருக்காங்க. உலக அழகி பட்டத்தை வாங்கின 6வது இந்திய பெண்மணி மனுஷி சில்லர். முதன் முதலாக இந்த பட்டத்தை பெற்றவர் ரீதா பிரியா. 1994 ஐஸ்வர்யா. 1997 டயானா. 1999 இக்தாமினி. இவங்கெல்லாம் மிஸ் வேர்ல்ட் பட்டத்தை பெற்றவங்க. 2017 மனுஷி சில்லர். இந்த உலக அழகி பட்டத்தை வச்சு அயல் நாடுகள் நமது நாட்டில் வாணிபத்தை பெருக்கணும்னு நினைக்கிறாங்க. கடந்த காலத்தில் வெறும் மாடல்களை மட்டுமே வச்சு வியாபாரம் பண்ணது பெரும்பாலும் தோல்வியே அடைஞ்சிச்சு. அதே மாதிரி இந்த பட்டம் அதுக்காக தான் கொடுக்கப்பட்டதுன்னா இந்த முறையும் அது தோல்வியை தான் தழுவும். அதனால் இந்திய மக்கள் தங்களோட உடல் நலத்திற்கும் தங்களோட வாழ்க்கைக்கும் தேவையான எந்த பாதிப்பும் இல்லாத வணிகப் பொருட்களை மட்டுமே வாங்குங்க அப்படின்றது சேனலோட வேண்டுகோள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனடி அப்டேட்களை பெற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.